அனைவருக்கும் வணக்கம் ஒருத்தர் வந்து சூரிய பகவானை பார்த்து கடவுளே எனக்கு ஒன்றுமே இல்லை சொல்லிக்கிறக்கு சொத்துன்ட்டு எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகுறான் சூரிய பகவான் வந்து ஒரு குதிரையை வந்து பரிசாக கொடுக்குறாரு இந்த குதிரை போகிற இடமெல்லாம் உனக்கு சொந்தமான நிலந்தான் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு ஆனால் அந்த குதிரை வந்து போகணும் அப்படின்னா நீ அப்பாடா அப்படின்னு சொன்னால் தான் குதிரை வந்து போகும் அதே மாதிரி குதிரை நிற்கணும் அப்படின்னு நீ ஒரு மந்திரம் சொல்லணும் அது பட் இது பட் அட்ட புட் அப்படின்னு சொன்னால் தான் அந்த குதிரை வந்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறார் இவனு சந்தோஷமாக குதிரை மழை ஏறிக்கோரான் குதிரை நிறையா இடத்துக்கு போகுது இவன் அப்பாடா அப்பாடான்னு சொல்ல சொல்ல குதிரை நிறையா இடத்துக்கு போகுது ஆனால் இவன் வந்து நிற்கிற மாதிரி சொல்லவே இல்லை நிலமே இல்லாமல் இருந்தான் இப்போ குதிரை நிறையா இடத்துக்கு போச்சு அந்த இடமெல்லாம் இவனுக்கு இப்போ சொந்தமாயிருச்சு அப்போவாவது மன திருப்தி அடைஞ்சிருக்கணும்ல்லவா ஆனால் பேராசை பிடிச்சவன் குதிரை நிற்கிற நிற்க சொல்லவே இல்லை ஏன்னா அவனுக்கு இன்னும் நிறையா நிலத்தை பிடிக்கணும் ஆசை ஆசை இல்லை பேராசை அப்புறம் குதிரை நிறையா இடத்துக்கு போகுது நிற்கிற மந்திரத்தை சொல்லவே இல்லை அப்பாடா அப்பாடானே சொல்லிகிட்டு இருக்கிறான் அந்த இடமெல்லாம் உனக்கு சொந்தமாயிடுச்சு அப்புறம் கடைசியில் பார்த்துன்னா குதிரை எங்கே மழை ஏற ஆரம்பிச்சிருச்சு இவனுக்கு பயமாயிடுச்சு ஏன்னா மலைக்கு ரொம்ப மழை குதிரை ஸ்பீடாக மலையில் ஏறுச்சு அப்படின்னா கீழே விளக்குற சான்சஸ் இருக்குல்லவா அதனால வந்து குதிரை எப்படி நிற்பாட்டோன்னு சொல்லிட்டு மந்திரத்தை யோசிச்சு ஓச்சு பார்க்குறான் அவனுக்கு ஞாபகமே வரல அப்புறம் கடைசியில் குதிரை மலை உச்சிலேயே எண்டுக்கு போயிடுச்சு அப்போ தான் உனக்கு ஞாபகம் வருது அதுபட்டு இதுபட்டு அட்டுபட்டு அப்படின்னு சத்தமாக சொல்கிறான் குதிரை நின்றுக்குச்சு எங்கே இப்போ நிறு குதிரை நிற்குது மழை உச்சியில் எஜ்ஜில் நிற்குது ஒரு ஸ்டெப்பு குதிரை எடுத்து வச்சா அவ்வளோதான் கீழே விழுந்துருவாங்க அவன் அது பட் இது பட் அடுப்பட்டுன்னு சொல்லும்போது குதிரை நின்றுக்குச்சு அந்த சந்தோஷத்தில் தெரியாமல் அப்பா ஆடா அப்படின்றான் குதிரை மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு மழை உச்சியிலேருந்து கீழே விழுந்துருச்சு அவனும் கீழே விழுந்து இறந்துடுறான் ஸோ அந்த கதையை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆசைப்படுற தப்பு இல்லை ஆனால் பேராசைப்படுறது ரொம்ப தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்து வேறு கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்